வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 வகைமை மற்றும் வகையிடல் முறைகள். இதில் எடுத்துக்காட்டு 10 இல் 19 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யின் அடுக்கு 3 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 5 ஈக்குவல் டு 2x + 1 எனில் டிஒய் பை டிஎக்ஸை காண்க. இதை வகைட்டு நம்ம டிஒய் பை டிஎக்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா பாருங்க, எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட. அப்போது ஃபார்முலா பாருங்க, நமக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸின் அடுக்கு என் அப்படின்னா அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அடுக்கிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 இருக்கா, இது தனித்தனி உறுப்பு, நம்ம தனித்தனியாக வகையிட்டுக்கலாம். சரியா, அடுக்கை முன்னால் கொண்டு வந்துடுவோம், அந்த அடுக்கிலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். நான் அடுக்கில் 4 இருக்குது, 4 1 மைனஸ்னா 3 ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் 2 இது இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ இது யூன்னு எடுத்துக்கணும், இதை வின்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலா என்ன, யூ வி த ஹோல்டர்ஸ் ஈக்குவல் டு யூ வி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். சரியா, இந்த இதுக்கு மட்டும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் யூ, யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும். எதை வகையிடணும், வியை வகையிடணும். வின்றது என்னது, ஒய்யின் அடுக்கு 3. ஒய்யின் அடுக்கு 3 வகையிட்ட என்ன ஆகும், அடுக்கு முன்னால் வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 குறைஞ்சிரும். அப்போ 3 இருந்தால் 2 மாறிடுச்சு. எதை வகையிட்டோம், அடுக்கை மட்டும்தான் வகையிட்டோம். திரும்ப ஒய்யை வகையிடணும், ஒய்யை வகையிட்டோம்னா டிஒய் பை டிஎக்ஸ். சரியா, ப்ளஸ் இந்த ஃபார்முலா இருக்க ப்ளஸ் வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். வின்றது என்னது, ஒய்யின் அடுக்கு 3. இப்போ எதை வகையிடணும், எக்ஸ் ஸ்கொயரை வகையிடணும். அதான் என்னது, யூ. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வகையிட்ட என்ன ஆகும், அடுக்கு முன்னால் வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அடுக்கு 2 இருக்குது, 2 1 மைனஸாக 1. நீங்கள் இந்த இடத்துல அடுக்கு 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, திரும்ப நம்ம எக்ஸை வகையினா எக்ஸை எக்ஸை பொறுத்த வகையிட்ட 1 தான், 1 2x இருந்தால் 2x வந்துடும். அந்த 1 நம்ம எழுதுன அவசியம் இல்லை. இப்போ தான் நம்ம இதை வகையிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் அப்படி வந்துடும். இதை இப்போ நம்ம வகையிட போகிறோம், அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். அடுக்கை தான் வகையிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒய்யை வகையிடணும். ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல்டு, இப்போ பாருங்கள் 2 அப்படி வந்துடும். எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையிட்டால் 1 ப்ளஸ் 1 இருக்குது, மாறிலே வகையிட்டால் 0 மாறும். அவ்வளோதான், வகையிட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இது சுருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இதை வந்து வரிசை எழுதிடலாமா பாருங்கள், இந்த டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், மிச்சம் எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போயிடலாம். 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 5 ஒய்யின் அடுக்கு 4 இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 2 பேர்னா 2, 2 0 கூட 2 தான், 2. இது அப்படியே இடது பக்கம் கொண்டு வாங்க, மைனஸ் 4 எக்ஸின் அடுக்கு 3. இந்த உறுப்பு இங்கே என்ன இருக்குது, ஒய்யின் அடுக்கு 3 இன்ட்டு 2x எப்படி இருக்குது, ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்தால் மைனஸாக மாறும். வரிசை இல்லை, 2x ஒய்யின் அடுக்கு 3, 2x ஒய்யின் அடுக்கு 3. இதிலேருந்து நம்ம டிஒய் பை டிஎக்ஸை வெளியே எடுத்துடலாம். டிஒய் பை டிஎக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஒய்யின் அடுக்கு 4 ஈக்குவல் டு டிஒய் டிஎக்ஸ் எடுத்துட்டோம்னா இது மட்டும் வரும், மைனஸ் இது மட்டும் வரும், வலது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை. 2 - 4 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 2x இன்ட்டு ஒய்யின் அடுக்கு 3. நமக்கு என்ன வேணும், டிஒய் பை டிஎக்ஸாக வேணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள், இது பெருக்கல் இருக்குங்க வந்தால் வகுத்தெல்லாம் மாறிடும், 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு ஒய்யின் அடுக்கு 4. இது எந்த மாற்றமும் இல்லை, வலது பக்கம் இருக்குது. என்ன இருக்குது, 2 - 4x3 2x ஒய்யின் அடுக்கு 3. இதுதான் நமக்கு தேவையான டிஒய் பை டிஎக்ஸ். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.